ராம் ராம். ஸ்ரீ குருப்போ நம. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. சிவபுராணத்தில் மகாபெரிவா அப்படின்ற தொடரை நம்ம பார்த்துட்டுருக்கோம். சிவன் அவன் என் சிந்தையுள்ளே நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைய வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம் நம்ம. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். சிந்தை மயங்கி தேங்குகின்ற நாயனை முந்தை வினை தொலைத்து உன் மெய்கழற்கு ஆளாகாது நிந்தையும் நோயால் நிகழ வைத்தல் நீதியாதோ எந்த நீ ஒற்று எழுத்தறியும் பெருமானின் வள்ளுவர் பாடு இவர் வள்ளலார் பாடுறார். என்னென்னா மனசு அப்படியே மயங்கி போய் அப்படியே அங்கேயும் இங்கேயும் அலை பாஞ்சின்ற நாய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, என்னுடைய முன் வினை பயன்கள்லாம் வேறு என்னை துரத்துறது, உன்னுடைய கடலுக்கு ஆளாகாத நான் எப்போ பார்த்தாலும் நிந்தையாலும் நோயாலும் நான் எப்போ பார்த்தாலும் நொந்து நூலாயின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேனே, இது நீதியா? ஏ திருவற்றியூரில் இருக்கக்கூடிய பெருமானே, நீ என்ன காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்குறார் அவர். அப்போது நாமளும் அதே பாணியில் நாமளும் சுவாமியை கேட்கலாம். நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்? நடமாடும் தெய்வமாக இருக்கக்கூடிய மகாபெரிவாகிட்ட தான் நம்ம கேட்க முடியும். அப்போ மகாபெரிவாளுடைய பெருமையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நம்ம சிவபுராணத்துக்கு போய் அங்கே தான் சிவபெருமானுடைய மறு அவதாரமான மகாபெரிவாளை பற்றி அவர் எப்படிலாம் அனுபவிச்சிருக்காருன்றதை நம்ம பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், மேலே தொடர்ச்சியாக கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டா எழிலார்கரை இழந்தி எண்ணுதற்கெட்டா எழிலார்கழலிறங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சோயிர் பொல்லாவினையேன் புகழுமாறுன்றறியின். கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். என்ன அழகாக சொல்கிறார் பதில. கண் நுதலான்னா கண், அந்த அந்த கண் எங்கே இருக்குன்னா நுதலான் நெற்றியில் இருக்கான். நெற்றியில் ஒரு கண்ணுடைய இறைவனாக இருக்கிறானா. தன் கருணையை காட்ட வந்து எய்தி அவனுடைய கருணையை எனக்கு பொழிய வேண்டும் என்பதற்காக என்னை நாடி வந்து வந்து என்ன பண்ணுறான்னா எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி எண்ணி பார்க்க முடியாத வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவன், அப்பேற்பட்டவன், சொல்லுக்கும் பொருளுக்கும் எட்டாதவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் வந்து என் முன்னாடி வந்து நின்றுண்டு என்னுடைய நினைவுக்கு எட்டாத அப்பேற்பட்டவன் அவனுடைய அழகான திருவடியை நான் வணங்கும்படியாக செய்தான். அது மாத்திரம் பண்ணனா பின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாயின ஆகாசத்துக்கும் பூமிக்கும் திருவண்ணாமலை அப்படியே ஜோதி ஸ்வரூபமாக நின்னான் இல்லையா. காலை கண்டுபிடிக்கிறேன்னு போன திருமாலாலையும் முடியலை, தலையை கண்டுபிடிக்கிறேன்னு போன பிரம்மாவாலையும் முடியலை, அப்படி ஒளி ஸ்வரூபமாக ஜோதி ஸ்வரூபமாக நின்றானே அப்பேற்பட்டவன் மிக்காய் அதுக்கு அப்பாலாக இருந்து அவனை கண்டுபிடிக்க முடியாத போனான் இல்லையா. எண்ணிறந்து எல்லை இல்லாதானே எல்லாத்தையும் கடந்து இதுக்கு எல்லையே இல்லை, இவனுக்கு எது எல்லை நிச்சயம மகிமான்னு சொல்லுவா இல்லையா. அப்படி அளவு கடந்து வரம்பு மீறி நிறந்து விருந்து எங்கும் விருந்தாய் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகெங்குமாய் நிறைந்தான்னு அபிராமி பட்டர் சொல்கிற மாதிரி அப்படி நின்ற அவனுடைய பெரும் சீர் அந்த பெருமானுடைய பெரிய சீர் புகழேனை எல்லாம் பொல்லா வினையன்னா எவ்வளோ பாபம் எவ்வளோ தப்பு எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் எத்தனை தீவினைகள்லாம் பண்ணியிருக்கேன், நான் உன்னை புகழுமாறு ஒன்று அறியேன், உன்னை பொழுது சொல்கிற மாதிரி எனக்கு என்னப்பா தெரியும் என்னால் முடியும் அப்படின்னு கேட்குறார். நம்ம அதே தான் பெரியவாளுக்கும் பாருங்கள்,
நம்ம வந்து பெரியவாளுடைய பெருமையை பற்றி அறிஞ்சுக்கணும்னா, அடேங்கப்பா, லட்சோப லட்ச ஜனங்களுக்கு ஒத்தொத்தருக்கும் எப்பேற்பட்ட எத்தனை விதமான அனுபவங்கள் அவங்க எல்லாருக்கும் இருந்திருக்கு. அத்தனை அனுபவங்களையும் அவள் ஒத்தொத்தர் நம்மளோட பகிர்ந்தபோது நமக்கு கண்ணில் ஜலம் வருது. அப்பேற்பட்ட பெரியவாளுடைய பெருமையை சொல்லணும்னா நம்மளால் மாத்திரம் சொல்லிட முடியுமா? அவ்வளோ ஈஸியாக முடியாது. சொல்கிறது ரொம்ப கஷ்டம், அது கஷ்டம் இல்லையா? சொல்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத அது சொல்ல முனைந்தால் தான் தெரியும். நம்ம ஆரம்பிச்சுடுவோம், சொல்கிறதுக்கு எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா அவனே அப்படி தானே, விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியான்னு ஆகாசத்துக்கும் பூமி நின்ற பெருமாள் போல ஜோதி சுரூபமாக நம்ம பெரியவாளும் நிற்கிறான். இதையே வள்ளலார் இடத்துல சொல்கிறார், சங்குடையான் தாமரையான் தாழ்முடியும் காண்பரிதம். சங்கு உடையான்னு பெருமாள் சங்கு வச்சுருக்கிறார், தாமரையான் அப்படின்னு சொன்னால் பிரம்மா தாமரல் இருக்கிறார். இவா ரெண்டு பேரும் தாழ் முடியும் காண்பரியம். ஒருத்தர் வந்து பாதத்தை பார்க்குறேன்னு போனால் இன்னொருத்தர் தரதியை பார்க்குறேன்னு சொன்னார். ரெண்டும் முடியலையாம். கொங்குடைய கொன்றை குளிர்ச்சடையும் கோதை ஒரு பங்குடையாய். எப்பேற்பட்டவன் அப்படின்னா, கொன்றை மாலை அழிந்து உடம்பெல்லாம் ஒரே குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவனா. எப்படி குளிர்ச்சினா, தலையில் சந்திரக்கலை, உடம்பெல்லாம் பாம்பு, தலையில் அதோட கங்கை வேற, உடம்பில் பாதி வந்து அப்படி குளிர்ச்சி புரிஞ்ச அம்பாள். எப்போ பார்த்தாலும் அவருக்கு இளநீர் அபிஷேகம், அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம், எப்போ பார்த்தாலும் உடம்பு ஒரே குளிர்ச்சியாக இருக்குது. அப்போ இது சார் பாடின மாதிரி, உடம்பெல்லாம் இவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கேன், இத்தனை குளிர நீ எப்படிப்பா தாங்குவேன்? என் சாதம் வந்து என் மனசுக்குள்ள தாப்பமாக எரிஞ்சுட்டுருக்கு. தீக்கள், காம மோகமான தீக்கள்லாம் எரிஞ்சுட்டுருக்கேன். வந்து கொஞ்சம் குளிர்காயன்னு சொன்னார் அப்படியே. அது மாதிரி அப்பேற்பட்டவன் கோதை ஒரு பங்குடையான உடம்பில் பாதி அம்பாவில் வச்சுட்டுருக்கிறவனா, அவன் ஏழைய முகம் பாராது தள்ளிவிட்டா, இந்த எளியனுடைய முகத்தை பாராது நீ தள்ளிட்டா, எங்கடைவேன் ஐயா எழுத்தறியும் பெருமானே, நீ என்னை வேண்டான்னு தள்ளி விட்டுட்டேன்னு நான் எங்கடாப்பா போவேன் அப்படின்னு வள்ளலார் கேட்குறார். அவரே அப்படி கேட்கும்போது அவன் எப்பேற்பட்டவன்னு திருமூலர் சொல்கிறா தெரியுமோ? நம்மளால் மொத்தம் ரொம்ப சுலபமாக அடைஞ்சிட முடியுமோ? விண்ணினை சென்றணுகா இயன்மேகங்கள் கண்ணினை சென்றணுகா பல காட்சிகள் எண்ணினை சென்றணுகா மலமெனப்படும் அண்ணலை சென்றணுகா பசு பாசமே. விண்ணினை சென்று அணுகா வியன் மேகங்கள், ஆகாசத்தில் எங்கேயும் அங்கேயும் பறந்து போனாலும் மேகங்கள் ஆகாசத்துடைய அளவை கண்டு போய் சேர்ந்துட முடியுமோ? முடியாது. நம்ம பார்க்குற காட்சிகள் எல்லாம் நம்ம கண்ணை போய் அடைஞ்சிட முடியுமோ? கண்ணில் செட்டில் ஆக முடியுமோ? அடைய முடியாது. இந்த அண்ணல் இருக்கானே, அவனுடைய எண்ணி எண்ணி பார்த்தா கூட எண்ணி சென்று அணுகாமல் எனப்படும் அண்ணலை சென்று அணுகா பசு பாசமே. இந்த நம்ம பிறவிகள் எடுத்திருக்கோமே, இந்த பிறவிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பசுக்களும் உயிரினங்களையும் அவன் அவ்வளவு சுலபமாக போய் அடையிறது அப்படிங்கிறது கஷ்டம் அப்படின்னா, சரி, விண் நிறைந்து மண் நிறந்து மிக்காய் விளங்கொழியாய் எங் நிறந்து எல்லை இல்லாதான், எல்லா இடத்துலையும் நிறைந்து அப்படி இருக்கானேன்னா எப்படிலாம் இருக்கான் அப்படின்னு கேட்கணும்னு அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் இல்லையா? தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே கடும் அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும் தானே வடவரை தன் சுடர் கண்ணே அப்படிங்கிற திருமூலர். இதே மாதிரி தான் நம்ம பெரியவாளும் இந்த உலகத்தையெல்லாம் தாங்கக்கூடிய, உலக மக்களுடைய சுகதுக்கங்களையெல்லாம் தாங்கக்கூடியவராக இருக்கிறார். அவரே சில சமயத்தில் அப்படி ஒரு அக்கிரமங்களை அநீதியை கண்டால் பொங்கி அழக்கூடிய அங்கியின நெருப்பாகவும் இருக்கார். ஞாயிறும் திங்களும் அவரே, பகலில் ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனாகவும் இரவில் ஒளி கொடுக்கக்கூடிய திங்களாகவும் சந்திரனாகவும், அதே சமயத்தில் தீய வேகளை சுட்டு எரிக்கின்ற சூரியனாகவும் குளிர்ச்சி பொருந்திய கருணையை பொழிகின்ற சந்திரனாகவும் இருக்கார். அவரே மழையை பொழியக்கூடிய மேகமாகவும் இருக்கார். அவரே அருள் பொழியக்கூடிய காமாட்சி தாயாகவும் இப்படி இருக்கார். தானே அப்படி எப்படி இருக்காருன்னா, வடவரை தன் சுடர் கண்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இமவானுடைய மகளை மணந்து அந்த இமயமலை போல் உயர்ந்து அதையும் விட தாண்டிருக்கூடிய கைலாய மலையிலே காட்சி தரக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அவன் வந்து அவ்வளவு சுலபமாக அவனை நம்ம அடைஞ்சிட முடியாதுங்கிற மாதிரி, அவருடைய புகழையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி
இவரும் சிவபுராணத்தில் சொல்கிற மாதிரி பொல்லா விலையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். நான் எத்தனை பாபங்களை பண்ணிவிட்டு எத்தனை அக்கிரமங்கள்லாம் பண்ணிட்டு உன்னை பற்றி சொல்லணுன்னா எனக்கு அவ்வளோ சுலபமாக முடியுமா? முடியாது இல்லையா? என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்னை நீ புரி நல்வினை, பயனிடையே முழு மணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் வளஞ்சொழிய வானவனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் மனதாலே. நீ வந்த அந்த காவேரி கரையில் அந்த திருவலஞ்சுழின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இருக்க, அவனை நீ நினைச்சு அந்த சிவபெருமானை நினைத்து பாடி உருகி பயன் அடையிறதுக்கு நீ எந்த ஜென்மத்தில் எப்போ என்ன பண்ண புண்ணியம் பண்ணியோ அப்படின்னு சொல்லி கேட்குற. உன் செய்த புண்ணியம் எதன்னமே புவி ஏழையும் பூத்தவிழேன்னு அபிராம் எந்த அதில் சொல்கிறார் இல்லையோ, அது மாதிரியே நான் உன்னை தொடரத்துக்கு, உன்னை நினைக்கிறதுக்கு, உன்னை பாடுறதுக்கு நான் என்ன கண்ணியதுன் புகழ் தற்பதுன் நாமும் கசிந்து பக்தி பண்ணியதுன் நிருபாதாம்புயத்தில் பகலிரவாய் நண்ணியதுன்னை நயந்தோர வையத்த நான் உன் செய்த புண்ணியம் எது என்னமே அப்படிங்கிறார். அவர் இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார், புண்ணியம் செய்தனமே மனமே புதும் பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியான் நடுவிருக்க பண்ணி நம் சென்னையின் மேல் பத்மபாதம் பதித்திடவேன்னு ஒரு இடத்துல சொல்கிறார். அதே தான் இங்கேயும், என்றிறந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழர்மாறு ஒன்றறியேன் என்னதற்கு எட்டாய் எழிலார் கடல் இறைஞ்சி என்ன வந்தனே கண்ணுதலான் தன் கருணை காட்ட வந்து எய்தி. அவர் என்ன பண்ணார் பெருமாள் அப்படின்னா, எப்படி அம்பாளே வந்து அவருடைய பாதங்களை தன்னுடைய தலைமையில் வைத்து அருள் செய்தார்னு அபிராமிப்பட்டு சொல்கிற மாதிரி இங்கே வாத ஊராரும் அந்த முக்கன் பெருமானானவன் தானே வந்து தனக்கு அருள் செய்வதற்காக என்ன இந்த திருப்பெருந்துறையில் குறுந்த மரத்தடியில் வந்து பாத தீட்சை கொடுத்தாரையோ அதை தான் இங்கே சொல்கிறார். தன் தலைமையில் பாதத்தை வச்சு அருள் பண்ணார் இல்லையோ, காலை கொடுத்து அருள் பண்ணார் இல்லையா, அதுதான் என்னைக்கூட பார்க்க முடியாத அப்பேற்பட்ட ஜோதிஸ்வரூபனான அந்த பெருமான் எனக்காக இறங்கி வந்து பண்ணானே, அருள் பண்ணினானே, அவனுடைய பாதத்தை என் தலைமையில் வச்சானே, அதை நான் எப்படி சொல்கிறது, சொல்ல முடியுமா? அதை புகழ்ந்து சொல்கிறது எனக்கு வார்த்தை இருக்கா? அந்த அதே மாதிரி தான் பெரியவாடைய புகழை சொல்கிறதுக்கும் நமக்கு வார்த்தைகள் ஏது, அவரை பற்றி பேசணுன்னா நமக்கு தகுதி ஏது, நமக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவரை பற்றி புகழ்ந்து ஒரு பாடல் பாடலாம், அவர் நிகழ்த்திருக்கக்கூடிய நிறைய பல நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கலாம். அப்படி நினச்சி பார்க்கும்போது நமக்கே அதனால் ஒரு பெரிய சந்தோஷங்கள்லாம் வரும். ஒரு சின்ன ஒரு நிகழ்வு மொத்தம் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு பௌராணிக்கர் அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணோம், கையில் பைசா கூட கிடையாது. அவள் ஆத்துக்காரி ரொம்ப சொல்கிறான், நீங்கள் பெரியவாளை போய் கேளுங்கன்னு. இவர் பெரியவாளை போய் காலஞ்சேபத்தில் கேட்கலாம்னு போனால் அப்போ பார்த்து பெரியவா நீ என்ன பண்ணுற, திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு கோவிலில் பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறா, நீ போய் ஒரு 10 நாளைக்கு பாகவதம் சொல்லிட்டு வான்னு அனுப்பிச்சுடுறார். இவர் அங்கே பாகவதம் சொல்கிறதுக்குன்னு அங்கே போனால் அங்கே எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த ஊரில் அந்த கோவில் கும்பாபிஷேக கமிட்டியில் அவள் ரெண்டு கோஷ்டியாக பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்டு இவருடைய உபன்யாசம் கேட்குறதுக்கு யாருமே வரல. 10 நாளும் உபன்யாசம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தா ஒரு கலெக்ஷனும் கிடையாது, இவருக்கு எந்த கௌரவம் பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பட்டாச்சாரியார் தன் கையில் இருக்க ஏதோ சில காசுகளையும் அங்கே இருக்கிற சிப்பந்தி ஒருத்தர் அவர் தன் கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு ஏதோ 100 ரூபா 500 ரூபா திரட்டி அதை கையில் கொடுத்து இதை பெருசாக வச்சுங்க, இன்னொரு சமயம் பார்க்கலாம், உங்களை கூப்பிட்றோம்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. நேரம் எடுத்துன்னு காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவா கிட்ட சொல்கிறார், என்ன பெரியவா அங்கே போனேன், எனக்கு ஏதோ ஒரு 500 ரூபா கூட தேரலை, நான் வந்துவிட்டேன், போயிட்டு வர செலவுக்கே நிறைய ஆயிடுத்து அப்படின்னும் போது பெரியவா ஒன்றும் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லி மடத்துலேருந்து ஏதோ ஒரு வஸ்திரங்களை கொடுத்து அங்கேருந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா அந்த பணத்தையும் கொடுத்து அனுப்பிச்சுட்டா. இவர் என்னடா அது போன காரியம் நடக்கவே இல்லை, எப்படி கிருஷ்ண பரமாத்மா பார்க்க போன குச்சியில் வெறுங்கையோடு திரும்பி வந்தார், அதில் வேடிக்கையாக கூட சொல்லுவார் பெரியவா, அவர் வெள்ளி மோதிரம் போட்டுன்றாராம், நீ திரும்பி போகிற வேலை திருட்டு பையன்லாம் ஜாஸ்திப்பா, அந்த மோதிரத்தை உங்கள் ஞாபகமாக நான் வச்சுக்கிறேன், என்கிட்ட கொடுன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா வாங்கிட்டார் அப்படின்னு கூட சொல்லுவா. இது என்னடா ஒன்றும் கொடுக்கலன்னு இருந்த வெள்ளி மோதிரத்தையும் பிடிங்கிட்டானே நினச்சிட்டார். நான் ஆற்றுக்கு போய் என் பொண்டாட்டிக்கிட்ட நான் என்ன பதில் சொல்வேன்னு அவர் வருத்தப்பட்டார்னு பட்டத்திரி கூட எழுதுறார்.
இப்போ இவர் ஆற்றுக்கு வந்துவிட்டார். ஆற்றுக்கு வாசல் வரும்போது தடபுடலான ஏற்பாடுகள். அவருடைய மனைவி வந்து பிரமாதமாக கூப்பிட்டு ஆரத்தி எடுக்காத குறையாக தோரணம் கட்டாத குறையாக அவரை வந்து கூப்பிட்டு வரவேற்கிறாளாம். என்னன்னா, வாங்க வாங்க பூஜை ரூமுக்கு வாங்க அப்படின்னு கூட்டின்னு போய் பார்த்தா, இப்போ தான் ஸ்ரீமடத்துலேருந்து வந்து அவ பெரிவா கொடுத்தான்னு சொல்லி கூறப்படவே திருமாங்கல்யம், அப்புறம் பிரசாதங்கள், அதோடு சேர்த்து ஒரு கட்டு 15,000 ரூபா பணம் இத்தனையும் கொடுத்துட்டு போயிருக்கா பாருங்க. அதை வச்சுருக்கேன், நீங்கள் வரணுன்றதால தான் நான் பிரிக்கலைன்னு பார்த்தோன்னே ஒரு பல 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 பலான கண்ணில் தண்ணீர் விட்டு அழுதாலாம். அவரும் இதே தான் நினச்சிட்டு இருப்பார். என்ன நினச்சிட்டு இருப்பார், எண்ணிறந்து என்னை எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினேன் புகழ்மாறு ஒன்றை. உன்னுடைய கருணையை பற்றி, உன்னுடைய பெருமையை பற்றி, உன்னுடைய அருளை பற்றி நான் என்னப்பா சொல்லுவேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருப்பார் இல்லையா. நாமளும் இந்த நிகழ்வை மனசில் நினச்சிட்டு பெரியவாடைய கருணையை போற்றி படிந்து அடுத்த மேற்கொண்டு போவதற்கு முயற்சி செய்வோமாக. அவருடைய கருணையை வேண்டுவோமாக. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராம் ராம்.